வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ எங்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறது, ப்ரோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய நேரம் வந்து பண்ண ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் மட்டும்னால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நான் அந்த டைம் தான் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ பட் ஆனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு ஒரு 300 ருபீஸ்லேருந்து ஒரு 500 ருபீஸ் வரும் எயின் பண்ண ப்ரோ. அந்த மாதிரி இருந்தால் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் சொல்லுங்கள். ஸோ ஒரு லாங் டைமாக ரன் ஆகும் ஓகேங்களா, ஒரு லாங் டைம் ரன் ஆகணும். ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர் டேக்கு ஒரு 1 ஹவர் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் எயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் கைஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாஸ்ட்வின் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பாருங்கள் நான் எவ்வளோ பேமெண்ட் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வர மாதிரி ஒரு 1000 ரூபாய், இந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய், ஸோ இந்த இடத்துல ஒரு 600 ரூபாய், இந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய், இந்த இடத்துல ஒரு 500 ரூபாய், இந்த இடத்துல ஒரு 600 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஸோ எக்கச்சக்கமான பேமெண்ட்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த எனக்கு பக்காவே கொடுத்துட்ருக்கான். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பர் டேக்கு அரௌண்ட் 300 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரையும் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். ஸோ உங்களாலும் ஏன் பண்ண முடியும் கேஸ் ஓகேங்களா. ஸோ இது ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் ப்ரோ, இது வந்து நான் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ கலர் ப்ரெடிக்ஷன் தான், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பற்றி பக்காவை கொடுப்பான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரெடிக்ஷன் உங்களால் ஓனாக பண்ண முடியல அப்படின்னா கூட நான் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த குரூப்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறா, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, அந்த குரூப் எல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறா, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா. சரி கெஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஃபாஸ்ட் வினா பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராயலாம், வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா. சரி கெஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி ஸோ சின்னதாக ஒரு சவுட் அவுட். ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனே, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு ஸோ 500 ரூபான்னு சொல்லிட்டு 1500 ரூபாய் கிவ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கிவில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கிவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்னென்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 ரூல் ஃபாலோ பண்ண போதும் ஓகேங்களா. ஸோ என்னது அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் கான்லுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காட்டி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸோ இது கிவ் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது போக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஹை ப்ரோ, சூப்பர் ப்ரோ, டன் ப்ரோன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் இதாக இருந்தாலும் லீவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கமெண்ட்ஸ்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வினராக சூஸ் பண்ண போகிறேன். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கர் வெப்சைட் மூலமாக ஸோ வீடியோட கமெண்ட்ஸ்லேருந்து நான் வந்து நான் இந்த 3 வினராக சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கர் வெப்சைட்டில் உங்களோட கமெண்ட் பிக்கானு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கர் வெப்சைட் இருந்ததுன்னா ஸோ உங்களோட கமெண்ட்ஸை பிக் பண்ணி கொடுக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு கிவில பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கிவில பார்ட்டிசிபேட் பண்ண கூட எல்லாருமே ஆல் த பெஸ்ட் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ ஃபாஸ்ட் வினா பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராயலாம் ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் கான்லிங்க் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீங்கள் அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி, பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தாலும் சரி, ஸோ ட்ரிக்ஸ் ஆனாலும் சரி, பக்ஸ் ஆனால் சரி, அந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி ஏன் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணால் ஏன் பண்ணலாம், ஸோ இந்த அப்ளிகேஷன் புதுசாக லான்ச் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் நான் பேமெண்ட் எடுத்துருக்கேன். ஸோ அது போக நிறைய அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் ப்ரூஃப், அந்த அப்ளிகேஷன் எதாவது ட்ரிக் இருந்துச்சுன்னா அந்த ட்ரிக், பக் இருந்துச்சுன்னா பக்குன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரையும் பார்த்தீங்கன்னா ஸோ 948 பேர் கிட்ட ஜாயின் பண்ணிருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் கான் லிங்க் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. வாங்க நம்ம ஃபாஸ்ட்வின் ஆப் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே கேஸ், இந்த ஃபாஸ்ட்வின் ஆப்புக்கான லிங்க் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப் பாக்ஸ்ல வந்து கொடுத்துறேன். ஸோ டிஸ்கிரிப் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஃபாஸ்ட்வின் ஆப் வந்து பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து ரெஜிஸ்டர் வந்தாயிடும் ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 இருக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்பில் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் 0 இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு ஸோ நான் சைன் அப் பண்ணும்போது எனக்கு சைன் அப் போனஸ் 10 ரூபா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொடுக்குறாங்களே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல கைஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் டெய்லி செக்இன் இருக்கும், டெய்லி செக்இன் போயிட்டு மறக்காமல் டெய்லி செக்இன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி செக்இன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே வந்து ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் டெய்லி செக்இன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல டாஸ்க் ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் ரிவார்டு ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 20 ருபீஸ் வந்து ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸ் 20 ருபீஸ் கொடுக்குறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ உள்ள வந்துட்டு ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ டாஸ்க் ரிவார்டு அப்படி இருக்கும், இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் போனஸ் 20 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க, மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு 20 ருபீஸ் கொடுக்குறாங்க, அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் டன் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதில் என்னென்ன கேம் வந்து கொடுத்துருக்காங்க நான் கட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் வின் கேம், ஸோ ஃபாஸ்ட் பாரிட்டி கேம் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பாரிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஸோ 30 செகண்ட்ஸ் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ நீங்கள் 30 seconds ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கலர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் வின்னர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அந்த கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருக்கும், 30 seconds ஒர்க்கா 30 seconds ஒர்க்காக வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டி வின் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டி கேமு. பேரட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 2.5 limits வந்து ஓடும். ஸோ 2.5 நிமிஷத்துக்கு ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற கலர் கரெக்டாக விழுந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வின்னர் கைஸ். ஓகேங்களா? எவ்வளோ அந்த கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் கேமு, அதுக்கப்புறம் டைஸ் கேமு, அதுக்கப்புறம் அந்தார் பதாரு. ஸோ அதுக்கப்புறம் விலாசிட்டி. ஓகேங்களா? விலாசிட்டின்றது ஒன்றும் இல்லை, இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கலர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த கான்செப்ட். ஸோ மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 4 கலர் இருக்கும், க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 4 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் கரெக்டாக கட்டி பிளாக் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2x profit. ஸோ நீங்கள் ரெட்டு மேலே கட்டி ரெட்டு கலத்தாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3x profit. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ. ஓகேங்களா? ப்ளூ கட்டி கட்ட ப்ளூ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 5x profit. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50x profit இருக்குது க்ரீன். அது ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் க்ரீனை ப்ரொடக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கட்டுற அமௌண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா போதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்க சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ சுற்றி என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். சுற்றிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், என்ன கலர் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க பிளாக் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ சுற்றிட்டு பிளாக் வந்து வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 seconds ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ 30 seconds ஒர்க்காக ஒர்க்காக நீங்கள் வந்து பெட்டு வந்து கட்டணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்ல தேவையான அவசியங்கள் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு காட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகே. சிப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோ ப்ரிடிக்ஷன் சொல்கிறவங்க ஏதோ குரூப் இருக்குன்னு சொல்லிங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? குரூப் இருக்கு, நான் வந்து காட்டுறேன் பாருங்க. ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்க போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள். ஸோ 1000% வின்னிங் ப்ரிடிக்ஷன் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 பேர் சம்திங் இருக்காங்க. ஸோ இந்த குரூப் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணும்போது ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணும்போது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 400 பேர் 500 பேர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1300 பேர் கதை சம்திங் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிடிக்ஷன் சொல்லி தருவாங்க. ஸோ மார்னிங் 10:00 அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 4:00 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு 8:00 சொல்லிட்டு ஸோ 8 மணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஆல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 4:00 வந்து ப்ரிடிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4:00 பி ரெடி எவ்ரி ஒன் அன்அஃபிஷியல் கோர்ஸ் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ 4:00 வந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கணும். ஸோ பேரிட்டி. ஓகேங்களா? பேரிட்டி அப்படின்னா நம்ம என்ன அது? ஸோ பேரிட்டி ஃபாஸ்ட் பேரிட்டின்னு ரெண்டு இருக்கும். ஓகேங்களா? அவங்க இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். ஸோ பேரிட்டி என்ன இது? ஓகேங்களா? ஃபாஸ்ட் பேரிட்டினா இது. ஓகேங்களா? அவங்க வந்து பேரிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ பேரிட்டியில் க்ரீன் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் க்ரீன் கட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 23 அதுக்கப்புறம் பாருங்கள் பேரட்டியில் 10 ரூபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க, அதுவுமே வின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோட்காஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள் ஸோ 8 PM 8 PM வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ 8 PM வந்து நம்ம ஸோ அந்த டைத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளே பண்ணலாங்க. ஓகேங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க என்ன கலர்னு சொல்லி அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சூஸ் பண்ணி விளையாடலாம். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள் எஸ்டர்டே சொன்ன ப்ரிடிக்ஷன். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 8:30 வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 8:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேரட்டி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பேரட்டியில் ரெட் சொல்லியிருக்காங்க வின்னு, அதுக்கப்புறம் பேரட்டியில் க்ரீன் சொல்லியிருக்காங்க வின். ஓகேங்களா? ரெண்டு வின் கொடுத்துட்டு ஸோ சாலிடாக ஒரு 200 rupees ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேரட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை நிமிஷம் 2.5 நிமிஷம் ஒர்க்காக வந்து வீழும். ஸோ ரெண்டு வின். ஓகேங்களா? ரெண்டு வின் 5 நிமிஷம், 5 நிமிஷம் நம்ம ஸோ ஆல்மோஸ்ட் 200 rupees வந்து பார்த்தீங்கன்னா எயின் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் 200 rupees ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறது ப்ரோ 30 seconds 30 minutes 1 hour தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் 200 rupees 300 rupees சொல்லிட்டு ஸோ சாலிடாக எயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ரிடிக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஸ்குமே இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 4:00 சொன்ன ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? 4:22 அது. ஓகேங்களா? 4:22 ப்ரிடிக்ஷன் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டுமே லாஸ், அதுக்கப்புறம் தேர்டு தான் வென்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. ஸோ இந்த லாஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு 7 level fund வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 7 ஒரு 10 level ஃபண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பர் டேக்கு 500 rupees ஈஸியாக சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 30 தூக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ அசால்ட்டாக வந்து எயின் பண்ணிடலாம் ஃபாஸ்ட் வின்னா போத்திரி. ஓகேங்களா? ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 level ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாஸ்ட் வின்ல வேலைக்காகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஒரு 10 level ஃபண்ட் வச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்காகும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் ஃபண்டுனா என்ன ப்ரோ ஓகே அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஸோ 3x matrixல் நீங்கள் ஃபண்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 10 rupees கட்டணும், தோத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதை இன்ட்டு 3 போடணும். ஓகேங்களா? இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா ஸோ 30 rupees நெக்ஸ்ட் பெட் நீங்கள் 30 rupees கட்டணும். ஓகேங்களா? இதை இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 90 rupees கட்டணும். ஸோ இதை இன்ட்டு 3 வந்து போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 270 rupees கட்டணும்.
கட்டணும் ஓகேங்களா. இதே இன்ட்டு மூணு வந்து போட்டிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் 810 ரூபா கட்டணும் ஓகேங்களா. இப்போதைக்கு எத்தனை லெவல் ஆச்சு, இது ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல்னு சொல்லிட்டு அஞ்சு லெவல் ஃபண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 810 ரூபா கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ மினிமம் ஒரு 7 லெவல் ஃபண்ட் வச்சுட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபாஸ்ட் வின்னா போத்திரியும். ஸோ பர் டேக்கு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் 500 ரூபான்றது சாலிடாக இன் பண்ணிடலாம் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், பாசிட்டிவ் வின் போத்திரியும், பேமெண்ட் போத்திரியும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. சரி ஓகே, இந்த ஒரு குரூப் இருக்கு ப்ரோ, இந்த குரூப்பில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் குரூப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னோட டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மேலே மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல சர்ச்னு இருக்கும் ஓகேங்களா, அந்த சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் ஃபாஸ்ட் வின்னு சொல்லிட்டு போடுங்க ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட் வின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடும் ஓகேங்களா. இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோம். இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க எல்லாமே சொல்லியாச்சு ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கேம் வந்து ப்ளே பண்ணி காட்டுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸோ ஃபாஸ்ட் வந்து போயிடலாம். ஸோ ஃபாஸ்ட் போய்ட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட்டு போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 30 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ 30 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 நிமிட்ஸ் வந்து உங்களால் பெட் வந்து கட்ட முடியாது. 30 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் உங்களால் பெட் வந்து கட்ட முடியாது கைஸ் ஓகேங்களா. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 20 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து பெட் வந்து கட்டினோம், லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹைடேட் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சும்மா பெட் ஒரு சும்மா பெட் வந்து பண்ணலாமா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரெட்டு க்ரீன் க்ரீன் ரெட்டு க்ரீன் க்ரீன் வந்துருக்குங்களா. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக க்ரீன் வந்துருக்கு. ஸோ அந்த க்ரீன் மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸோ 10 ரூபா கட்டுறா ஓகேங்களா. எப்படி கட்டணும் அப்படின்னா க்ரீன் இருக்கும், க்ரீன் மேலே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அமௌண்ட் வந்துடும். ஸோ ஓகே கைஸ், டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நான் தான் சொன்னேன் ஸோ லாஸ்ட் 10 செகண்ட் நம்மளால் பெட் கட்ட முடியாது சொல்லி லாஸ்ட் 10 செகண்ட் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் கைஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபண்டு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வின்ல வின் பண்ணலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ரெட்டு க்ரீன் வந்துருக்கு. ஸோ அந்த க்ரீன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் கட்டுறேன், க்ரீனை சூஸ் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் க்ரீனை சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் 10 ரூபீஸ் 100 ரூபீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ 10 ரூபீஸ் சூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல 1 சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா பெட் ஆகிடும் ஓகேங்களா. அந்த 100 இடத்துல நீங்கள் டூ போட்டிங்க அப்படின்னா ஸோ 20 ரூபா பெட், அந்த 100 இடத்துல நீங்கள் ஸோ 3 போட்டிங்க அப்படின்னா 30 ரூபீஸ் பெட் ஓகேங்களா. அவ்வளோதான் வந்து கான்செப்ட். ஸோ நான் வந்து காட்டுறேன் வைப்பேங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அப்போ க்ரீன் மேல் கட்டிருக்கோம் ஓகேங்களா, வின்னால் ஆசான் சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓன் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கா ஓகேங்களா. ஸோ இப்போ இதே நீங்கள் 30 ரூபீஸ் பெட் கட்டோம் அப்படின்னா க்ரீன் சூஸ் பண்ணி அதில் 10 ரூபா சூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த 1 இருக்கும், அந்த 1 பக்கத்தில் ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் 10×4 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெட் பண்ணுவோம் ஓகேங்களா. அந்த மாதிரி கான்செப்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ ஹையஸ்ட் பெட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெட் கட்டுறதுமே நான் சொல்லி தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது அதுமே சொல்லிடலாம். விட்ரா பண்ணுறதுக்கு வந்து விட்ரா பட்டன் இருக்கும். ஸோ விட்ரா பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்களை பேங்க் டீடைல் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. உங்களை பேங்க் டீடைல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் 530 ரூபா இருந்தால் விட்ரா வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட்டில் மினிமம் விட்ரா 530 ரூபா கைஸ் ஓகேங்களா. ஸோ 530 ரூபா இருந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா டேக்ஸ் போக 500 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பேமெண்ட்டாக போத்திரியும் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், அவ்வளோ வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, பிடிச்ச லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இருக்குல்ல ப்ரோ விட்ரா பண்ணலாம்னு வந்து கேப்பீங்க, இப்போ நான் விட்ரா பண்ணல ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குரூப்பில் ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க, அந்த ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது எனக்கு ஃபண்டு தேவை. ஸோ அதனால் நான் விட்ரா பண்ணல கைஸ் ஓகேங்களா. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி பண்ணுங்க, மறக்காம என்னோட வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நம்மளோட கேவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, மறக்காம இந்த ஒரு பாசிட்டிவ் ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.